ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு 1,00,000 மதிப்புள்ள மோட்டார் பைக் பரிசு வழங்கி அசத்திய முன்னாள் மாணவர்கள். 34 ஆண்டுகள் பணியாற்றிய பள்ளிக்கு 1,00,000 மதிப்பில் சொந்த செலவில் உலக உருண்டையுடன் கொடிமேடை அமைத்து தந்த ஆசிரியர். திருவாரூர் மாவட்டம் ஆலங்காடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வந்தவர் ராமன். இந்த பள்ளியில் 27/6/1988 ஆண்டு நடுநிலைப் பள்ளியாக இருக்கும்போது பணியில் சேர்ந்த இவர் 2007 ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்ந்துள்ள இந்த பள்ளியில் இருந்து நேற்றைய தினம் பணி ஓய்வு பெற்றார். இவரிடம் பயின்ற மாணவர்கள் இந்தியா மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் அரசு உயர் பொறுப்புகளில் உள்ளனர். இந்த நிலையில் தனக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர் ராமன் பணி ஓய்வு பெறுகிறார் என்கிற தகவலை அறிந்து முன்னாள் மாணவ மாணவிகள் தற்சமயம் பயின்று வருகின்ற மாணவர்களை ஒருங்கிணைத்து ஆலங்காடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணி ஓய்வு பாராட்டு விழாவை நடத்தினர். இந்த விழாவில் பள்ளியில் பழைய மாணவர்கள் கலந்து கொண்டு தாங்கள் படிக்கின்ற காலத்தில் எவ்வாறெல்லாம் ஆசிரியர் ராமன் தங்களுக்கு பாடம் எடுத்தார் எனவும் அன்போடு அரவணைத்து கண்டிப்பு காட்டினார் என்றும் பட்டியலிட்டு பேசினர். ஆசிரியர் ராமனின் கண்டிப்பு காரணமாக தாங்கள் உயர்ந்த நிலையில் அடைந்ததாகவும் ஆசிரியர்களின் கண்டிப்புத்தான் ஒவ்வொரு மாணவனையும் உயர்த்தும் என்பதையும் பள்ளியின் பழைய மாணவர்கள் தற்போதைய மாணவர்களுக்கு அறிவுரையாக வழங்கியதோடு தங்களுக்கு அறிவு பாதையை காட்டிய ஆசிரியர் ராமனுக்கு பணி ஓய்வு பரிசாக 1,00,000 ரூபாய் மதிப்பிலான மோட்டார் பைக் ஒன்றையும் பரிசாக வழங்கி அசத்தினர். அதுமட்டுமன்றி பெற்றோர்கள் பள்ளியின் தற்போதைய மாணவர்கள் ஆசிரியர்களை ஒன்றிணைத்து பல்வேறு பரிசு பொருட்களையும் ஆசிரியர் ராமனுக்கு கொடுத்து திக்குமுக்காட செய்தனர். இதனால் விழா மேடையில் கண்கலங்கிய ராமன் ஆசிரியரை கண்டு கிராம மக்களும் மற்றும் பள்ளி மாணவர்களும் கண்கலங்கி நின்றனர். தாய் தந்தை இருவரும் இந்த உலகத்தை அறிமுகப்படுத்தினார்கள் என்றால் அடிப்படை கல்வியை கற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள் இந்த உலகில் பயணிப்பதற்கான பாதையை காட்டுகிறார்கள். அறியாமை இருளை தனது அறிவின் ஒளியால் மற்றவர்களுக்கு பாதை காட்டிய ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் அனைவரது மனதிலும் குடியிருப்பார்கள். அத்தகைய சிறந்த ஆசிரியர் பணியை செவ்வனே செய்த ராமனின் பணி ஓய்வு பாராட்டு விழா சக ஆசிரியர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய உந்துதலை ஏற்படுத்தி உள்ளது என்பது உண்மை.